Hello friends, welcome to Jeevanya's kitchen. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ யூஸ் பண்ணி ரொம்பவே அருமையான சுவையில் ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு பல் பூண்டு, மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சிக்கலாம். நான் வந்து கரண்டி வச்சு மசிச்சிக்கிறேன். நீங்கள் கரண்டி இல்லைனா மத்து கூட வச்சு மசிச்சிக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், பருப்பு நமக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் ஒரு வாழைப்பூ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி மோரில் போட்டு வைக்கும்போது வாழைப்பூ கொஞ்சம் கூட கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பருப்போட பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சிட்டோம், அதனால் இப்போ நான் எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் கம்மியாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூவை அந்த தண்ணியை வடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வாழைப்பூ கொஞ்சம் சுருண்டு வரட்டும். பாருங்கள், வாழைப்பூ நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிச்சு வரும்போது இன்னும் நமக்கு கூட்டு திக்காக வரும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இடையில திறந்து கலந்து விடுங்க, இல்லைனா அடியில் பிடிச்சிரும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு வாழைப்பூ நல்லா வெந்து கூட்டு நல்லா திக்காகி வந்துருச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும், ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு கூட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வாழைப்பூ கூட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.